ஒரு தாய் வந்து தன் குழந்தைய வந்து ஒரு 10 மாதம் மட்டும்தான் சுமக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தன் தோல் மேலேயும் மார் மேலேயும் போட்டு சுமக்கிறதுன்றது அப்பா தாங்க. ஸோ அந்த குழந்தைக்காக அந்த குழந்தைக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து தன் குழந்தை நல்லா இருக்கணுன்றதுக்காக வெளியில் போய் தன்னோட கஷ்டங்களெல்லாம் வீட்டில் சொல்லாமல் ஸோ அது சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து தன் பிள்ளைகளுக்காகவும் தன் மனைவிக்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற அந்த தகப்பனை பற்றி எவ்வளோ வேணால் எழுதிட்டே போகலாம். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்பாவுக்கு வந்து 75 வயசு ஆகுது, இன்றைக்கும் எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு கற்றுக்கணும் ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கும் வரணும்னு நான் நினைக்கிற விஷயம் வந்து அப்பா மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணுன்ற விஷயம் தாங்க. நான் நிறைய கவிதை எழுதியிருக்கேன், ஆனால் இப்போ இவங்க கேட்டதுக்கப்புறம் தான் தோணுது நான் அப்பா பற்றி எந்த கவிதையும் எழுதலைன்னு. என் மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் ஏன் எழுதலைன்னு எனக்கே தோணலை. ஸோ இனிமேல் அப்பா பற்றி நிறைய கவிதைகள் எழுதணும்னு நினைக்கிறேன். எனக்கு உயிர் தந்து இவ்வையகத்திலே என்னை உயர்த்தி விட்டு என் அன்பை மட்டும் கடனாய் பெற்று சென்ற என் அன்பு தந்தைக்கு வாழ்த்து சொல்ல இந்த ஒரு நாள் போதுமா? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கள் எல்லாருக்கும் தந்த எம் மீடியா டாக்ஸ் ரொம்ப நன்றி.